வணக்கம் நேர்களே, இன்று நாளிலும் காணொலியின் மூலமாக சந்திக்கக்கூடியதாக இருக்கிறது. ஸ்ரீலங்காவின் நாளாந்த கொரோனா நிலவரங்களை உங்களுக்கு நாங்கள் இந்த காணொலி மூலமாக தந்து கொண்டிருக்கின்றோம். ஸ்ரீலங்காவை பொறுத்தவரையில் தற்பொழுது நாடளாவிய ரீதியில் 21ஆம் தேதி வரை பயண தடையானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது, அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. 21ஆம் தேதி தான் இந்த பயண தடையானது நீக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட இந்த பயணத்தடை தொடர்பில் தினந்தோறும் பல்வேறுபட்ட செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கிறேன். அந்த வகையில் இன்றைய நாளில் அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல்ல இந்த பயணத்தடை தொடர்பில் முக்கியமான செய்தி ஒன்றினை வெளியிட்டிருக்கிறார். நாட்டில் எதிர்வரும் நாட்களில் பதிவாகின்ற கோவிட் நிலைமையை கருத்தில் கொண்டே 21ஆம் தேதி பயண கட்டுப்பாடு தளர்த்தப்படுவது குறித்து தீர்மானம் எட்டப்படும் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல்ல இந்த விடயத்தை தெரிவித்திருக்கிறார். கொழும்பில் இன்று நடந்த அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் வாராந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதுதான் கெஹலிய ரம்புக்வெல்ல இந்த விடயத்தை தெரிவித்திருக்கிறார். அதேபோன்று நாட்டின் கோவிட் நிலைமையை கருத்தில் கொண்டு எதிர்வரும் 19 அல்லது 20ஆம் தேதிகளில் பயண கட்டுப்பாடு தளர்த்தப்படுவது குறித்து தீர்மானம் எட்டப்படும் எனவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். அதை விடுத்து உலகில் தற்போது காணப்படுகின்ற நிலைமையின் பிரகாரம் யாராலும் முன்பே எதையும் கூற முடியாத சூழ்நிலை காணப்படுகின்றதாகவும் அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல்ல இதன்போது தெரிவித்திருக்கின்றார். ஆகவே பயணத்தடை 21ஆம் தேதி நீக்கப்படும் என்று தான் தற்பொழுது வரை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இனி வரப்போகின்ற வார இறுதியில் கிடைக்கப் போகின்ற இந்த கொரோனா முடிவுகளின் அடிப்படையில் தான் தொடர்ச்சியாக நீடிக்கப்படுவதா அல்லது பயணத்தடை நீக்கப்படுமா என்பது தொடர்பில் ஆராயப்படும் என்றும் கெஹலிய ரம்புக்வெல்ல தெரிவித்திருக்கின்றார். அதே வேளையில் இந்த வாரம் 21 லட்சம் குடும்பங்களுக்கு 5000 ரூபாய் நிவாரணம் வழங்க இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. கொரோனா காரணமாக பொருளாதார ரீதியில் பாதிக்கப்பட்டுள்ள குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு 5000 நிவாரணம் நிதி வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதன் முதற்கட்டமாக 21 லட்சம் குடும்பங்களுக்கு இவ்நிவாரண நிதியை வழங்கும் நடவடிக்கை இவ்வாரம் முதல் முன்னெடுக்கப்படும் என சமூர்த்தி மற்றும் நுண்கடன் ராஜாங்க அமைச்சர் ஜெஹான் ஜேமர் சிங்கே இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார். குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு 5000 ரூபாய் நிவாரண நிதி வழங்கல் குறித்து வினவிய போதுதான் அவர் இந்த விடயத்தினை தெரிவித்திருக்கின்றார். நாடு தழுவிய ரீதியில் பயணத்தடை அமுல்படுத்தப்பட்டுள்ள நிலையில் பொருளாதார ரீதியில் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு நிவாரணம் வழங்கும் நடவடிக்கையினை அரசாங்கம் ஆரம்பத்திலிருந்து பொறுப்புடன் செயல்படுத்தி வருகின்றது. கோவிட் வைரஸ் முதலாம் அலை ஏற்பட்ட போது 3 மாத காலமாக நாடு முழுவதுமாக முடக்கப்பட்டிருந்த போது சுமார் 50 லட்சம் குடும்பங்களுக்கு 5000 ரூபாய் நிவாரண நிதி வழங்கப்பட்டது. இதேபோன்று 2ஆம் அலையின் போது பொருளாதார மட்டத்தில் பாதிக்கப்பட்ட 50 லட்சம் குடும்பங்களுக்கு நிவாரண நிதி வழங்க 25 பில்லியன் நிதியும், கடந்த ஏப்ரல் மாதம் சமூர்த்தி பயனாளர்கள் மற்றும் தெரிவு செய்யப்பட்ட 30 லட்சம் குடும்பங்களுக்கு நிவாரணம் வழங்க 12 பில்லியன் நிதியும் செலவிடப்பட்டிருக்கிறதாகவே இந்த வாரம் 21 லட்சம் குடும்பங்களுக்கு 5000 ரூபாய் நிவாரணம் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தினால் வழங்க இருக்கக்கூடிய அந்த செய்தியையும் தெரிவித்துக் கொண்டு யாழ்ப்பாண மக்களைக்கு பொறுத்தவரையில் முக்கியமான அறிவிப்பு ஒன்று வழியாக இருக்கிறது. யாழில் அதிக அளவில் இந்த மரணங்கள் பதிவாகி வருவதாக அந்த தகவல் இருக்கிறது. யாழ்ப்பாணத்தில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை குறைவடைகின்ற போதிலும் மரணிப்பவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் கணபதி பிள்ளை மகேசன் தெரிவித்திருக்கிறார். எனவே அத்தியாவசிய தேவைகளுக்காக மாத்திரம் பொதுமக்களை வீட்டை விட்டு வெளியேறுமாறு அறிவுறுத்தியுள்ள யாழ் அரச அதிபர் சுகாதாரத்துறையினருக்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு மக்களிடம் கேட்டுக் கொண்டிருக்கிறார். யாழ்ப்பாணம் நாவர்குழி பகுதியில் அமைந்துள்ள மாவட்ட செயலகத்திற்கு சொந்தமான நெல் களஞ்சிய சாலை கொரோனா தொற்றாளர்களுக்கான இடைத்தங்கல் சிகிச்சை நிலையமாக மாற்றப்பட்டுள்ளது. 200 நோயாளர் படுக்கை வசதிகளை கொண்ட இந்த சிகிச்சை நிலையம் இன்றைய தினம் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்வில் யாழ் மாவட்ட ராணுவ கட்டளை தளபதி மேஜர் ஜெனரல் பிரியந்த பிரையாண்டோ, மாவட்ட அரசு அதிபர், வடக்கு மாகாண சுகாதார சபைகள் பணிப்பாளர், ராணுவ சிப்பாய்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த விடயங்கள் இவ்வாறு இருக்கின்ற பொழுது எங்களுடைய யாழில் இருக்கக்கூடிய எங்களுடைய சொந்தங்கள் மிகவும் அவதானத்துடன் செயல்பட்டுக் கொண்டிருக்க வேண்டும். இன்றைய நாள் பகுதியின் காலை வேளையில் நாங்கள் யாழ் நகருக்கு சென்ற வேளையில் கூட அங்கே மக்கள் அதிக அளவிலான மக்கள் நடமாடக்கூடியதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருந்ததாகவே மக்கள் மிகுந்த விழிப்புணர்வுடன் அத்தியாவசிய தேவைகளுக்காக மாத்திரம் எங்கள் யாழ் நகருக்கு வருகை தர வேண்டும், அதேபோன்று நீங்கள் வெளியில் செல்ல வேண்டும் என்கிற விடயம் தெரிவித்துக் கொண்டு இந்த கடந்த சில நாட்களாக பெட்ரோல் எரிபொருள் விலை உயர்வு தொடர்பில் பல சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் நீடிக்கப்பட்டுக் கொண்டிருந்தாலும் 20 ரூபாயினால் எரிபொருள் விலை அதிகரிக்கப்பட்டிருந்தது. பெட்ரோல் தற்பொழுது பிரீமா நிறுவனம் தங்களுடைய கோதுமை மாவின் விலையை அதிகரித்திருக்கிறார்கள். இலங்கையின் முன்னணி கோதுமை மா விற்பனை நிறுவனமாகிய பிரீமா தனது உற்பத்தி கலவையில் ஒன்றாகிய மில்க் பிராண்ட் என்ற மா விலையை 3.50 ரூபாய் அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது. இன்று தொடக்கம் இந்த விலை அதிகரிப்பு அமுலில் உள்ளதாக அந்த நிறுவனம் கூறுகிறது. அதன் அடிப்படையில் 50 கிலோ பிரீமா மில்க் பிராண்ட் மாப்பொதியின் விலை 4175 ரூபாய் என்றும், ரொட்டி செய்வதற்கு அதிகமாக பயன்படுத்தப்படும் கோதுமை மாவின் விலையும் 4 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மில்க் பிராண்ட் என்ற மாப்பொதி அதிகமாக பேக்கரி நிறுவனங்களால் கொள்வனவு செய்யப்படக்கூடிய ஒரு மாவாக அது இருந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதேபோன்று நேற்றைய நாளில் கடந்த 24 மணித்தியாலத்தில் 2259 தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள். அந்த தொற்றாளர்களோட மொத்த எண்ணிக்கை 2,25,897 அதிகரித்திருக்கிறது. அதில் பூர்ணமாக குணமடைந்திருக்கிறார்கள் 1,90,464 பேர் குணமடைந்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக ஸ்ரீலங்காவில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை இந்த கொரோனா தொற்றினால் 2,203 அதிகரிக்கிறது.
அதேபோன்று இந்த எரிபொருள் விலை அதிகரிப்பு தொடர்பில் சர்ச்சைக்குள் சிக்கிக் கொண்டிருந்த உதய கம்மன் பிள்ளை இந்த விடயம் தொடர்பாக இந்த எரிபொருள் விலை அதிகரிப்பினால் நிவாரணங்கள் வழங்க முடியாது என்று தெரிவித்திருக்கிறார். எரிபொருள் விலைகள் அதிகரித்த நிலையில் மக்களுக்கு எந்த ஒரு நிவாரணமும் வழங்க முடியாது என்றும் மக்கள் எரிபொருளை குறைவாகவே பயன்படுத்த வேண்டும் என்றும் அமைச்சர் உதய கம்மன் பிள்ளை தெரிவித்திருக்கிறார். எரிபொருள் இறக்குமதிக்கு அந்நிய செலாவணி இல்லாததே காரணம் என்றும் உலக சந்தையில் எரிபொருள் விலை குறைந்துவிட்டால் நாட்டில் எரிபொருள் விலையை குறைக்கும் வாய்ப்பு உள்ளது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். கடந்த ஆண்டு உலகில் எரிபொருள் விலை வீழ்ச்சியின் காரணமாக எரிபொருள் விலை உறுதிப்படுத்தப்பட்ட நிதியில் 48 பில்லியன் தொகை சேர்க்கப்பட்டது. இது எரிபொருள் விலை அதிகரிப்பை தடுக்க உதவியது. இதன் மூலம் அதற்கு தீர்வு காணப்பட்டதாக அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். அதேபோன்று 4 வாரங்களுக்கு ஊரடங்கை அறிவித்திருக்கிறார்கள் இங்கிலாந்து நாட்டினர். போரிஸ் ஜான்சன் இந்த அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார். இங்கிலாந்தில் கடந்த சில நாட்களாக கொரோனா வைரஸ் பாதிப்பு அதி உச்சத்தை எட்டியிருக்கிறது. கொரோனா பாதிப்பு அதிகரிக்க தொடங்கியுள்ளதை கருத்தில் கொண்டு பிரதமர் போரிஸ் ஜான்சன் மேலும் 4 வாரங்களுக்கு ஊரடங்கு நீடிப்பதாக அறிவித்திருக்கிறார்கள். இங்கிலாந்தில் இந்த நிலவரம் இவ்வாறு இருக்கின்ற பொழுது ஸ்ரீலங்காவில் 4 நாள் தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பயணத்தடை அமுலில் இருக்கிறது. பயணத்தடை நீடிக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருப்பதாக கெகலி ரம்புக்வெல்ல தெரிவித்திருக்கிறார். ஆகவே மக்கள் மிகுந்த விழிப்புடன் இருக்க வேண்டும். அத்தியாவசிய தொழிலுக்காக மாத்திரம் வெளியில் செல்ல வேண்டும். அவ்வாறு சென்றால் கூட சுகாதார நடைமுறைகளையும் முகக்கவசங்களையும் அணிந்து அதேபோன்று சமூக இடைவெளியை நாங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்கிற விடயத்தை கூறி நானும் விடைபெற்றுச் செல்லப் போகிறேன். இதுவரை திரைக்கு பின்னால் இணைந்திருந்த ஜாஸ் பானுஸ் வினுசாந்த் ரோபர்ட்டிற்கு சந்தோஷமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறும் நான் எம் என் சதவீதம். தொடர்ந்தும் உலக தமிழர்களின் உண்மை குரலான T24 தமிழுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.